இதயம் குரூப் அனைவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான பரம்பற்றியை சேர்ந்த எனது அருமை மாமா எஸ் பி முருகன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ஆ ம ் ம அந்த துண்ட நாளா கழிச்ச நாள் தட யூஸ் பண்ணிக்கிற வரவே ஏங்க எப்பவே நீ கூட வச்சிட்டு போறானே வேணாம் நான் சொல்றேன் ஏனா போட்டி இருக்கா பொறாம இருக்க கூடாது சரி எதுக்கு சொல்ல வரேனா இப்டி தான் பாருங்க சொல்லுங்க என்ன நான் ஒரு நான் வேலைக்கு சேரணும்னு ஒரு கடைக்கு போய் சேர்ந்தேன் சரி நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க ஆமா அத்தா எந்த வேலைக்கு கூப்பிட மாட்டாங்கல்ல நான் உங்களை வச்சு வேலைக்கு சேர்த்தாங்களா ஏன் சேர்க்க கூடாது என்ன சொல்றீங்க என்ன வேலைக்கு போறீங்க அப்படி அதாவது போய் சொல்லாம கலவான மாதிரி இருந்தா எந்த வேலையும் செய்யலாம் அது செய்யலாம் செய்யலாம் ஆமா அதனால தவறே கிடையாது சரி அப்ப வேலைக்கு போய் சேர்ந்தேன் சரி ஏன் வேலையை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க நீ எல்லாம் நீ என்ன வேலை பாக்குற சரி நீ என்ன நாளை இருந்து வேலை நம்ம வேலைக்கு சரி அப்புறம் மறுபடியும் என்ன வளைக்கிட்டாங்க உங்களை என்னையாச்சா சே இந்த வேலையை எனக்கு பிடிக்கல சரி இனிமே இந்த நாட்டுல இருக்க கூடாது சரி போய் வெளிநாட்டுல போய் பொழைச்சுக்கலாம்னு பாதியா வெளிநாட்டு கிளம்பிட்டீங்க ஆமா 1 லட்சம் ரூபாய் காசை கட்டி பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன் ஆத்தத்தை ஆத்தத்தை சரி எதுல போனீங்க எதுல வெளிநாடு போனீங்க பிளேட்ல தான் போனேன் ஆத்தா பிளேட்ல ஆமா சரி பஸ்லயே போவாங்க இங்க இருந்து அப்ப பிளேட்ல போனவன பாருங்க வெளிநாட்டுல போய் சிங்கப்பூர்ல இறங்கிட்டேன் என்ன மாப்பிள்ள சரி சிங்கப்பூர்ல இறங்கிட்டேன் ஆ சிங்கப்பூர்ல ஆமா சரி எனக்கு முன்ன பண்ண போன அனுபவம் இல்ல அத்தத்தா சரி சிங்கப்பூர்ல முத முத இறங்கி இருக்குமே அப்ப என்ன செஞ்சி எனக்கு வகுத்த கலக்கிருச்சு உங்களுக்கு பயம் உண்டாக்கிருச்சு ஆமா பயம் வரும்ல அப்புறம் பயம் வந்தா எனக்கு என்ன பண்ணுச்சு வகுத்த கல கொட்டி ஒரு மாதிரி ஆயிருச்சு சரி சரி வெளிய போய் வந்துறலாம் தெரியாத நாடு தானே சரி அப்ப வெளிய போலாம்னு போற பாருங்க வெறும் புல்லு கடை கிடக்குது அத்த சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல ஆ புல்லு கடை கிடக்கு கொட்டி புல்லுல போய் இருந்துட்டு வெளிய இருந்துட்டு தண்ணி கிடைக்கல சரி ஏனா நம்ம நாட்டுல எங்கனே போய் தண்ணி கண்டு குடிச்சு கல கலங்கி வந்துறா அத சொல்லுங்க அங்க போய் எங்கனே போய் நம்ம காண முடியல நமக்கு தெரியாது நான் பார்த்தேன் இந்த கிட்ட 4 பக்கம் சுத்தி பார்த்தேன் ஒண்ணும் தண்ணி கிடைக்கிற மாதிரி கிடைக்கல சரி நான் என்ன புள்ள புடிங்க தொடர்ச்சி பேசாம வந்துட்டேன் இது யாரே ஒரு 4 பேர் பக்குவம் வந்து பாத்துட்டு இருந்தே பக்கத்துல அத்தை நீ இருக்கறவ பார்த்தேன் என்ன பண்ணிட்டாங்க என்ன டேய் நீ எங்க இருக்கடா நான் தமிழ்நாட்டு கரைய புள்ள நீ எங்க இருந்து ஓ நாடு எங்க இருக்கு என் நாட்டுல வந்து ஏங்க கொலசாமி நீ கேவல படுத்து குட்டியாடா என்னையா சொல்ற கொலசாமியவா இது எனக்கு தெரியாதியா அருவ புள்ளலே அவங்க கொலசாமியா அட சண்டால தரமே அத வச்சு கும்பறாங்களோ ஆமா அத வச்சு கும்பிட்டுட்டாங்க எனக்கு தெரியாது சரி இந்த புள்ள வச்சு நான் தொலைச்சு போட்டு வந்துட்டேன் சரி என்னைய கொண்டு போய்ட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் நம்ம சாமியை கேவல படுத்து விட்டானே என்ன நம்ம சாமியை கேவல படுத்து விட்டானே சரி இவனை ரெண்டுல ஒன்னு பார்க்காம ஓட கூடாது அத்தத்தே அப்பனே கோர்ட் போய்டாங்க கோர்ட்டுக்கு ஓஹோ கோர்ட்டு கூட்டி போன்னே என்ன செஞ்சாலும் சர்ஜி என்ன சொல்றாரு என்னையா பீ வேண்டது குத்தமாயா என்னையா நான் கேக்குறேன் என்னையா நான் என்ன தவறு செஞ்சேன் இல்ல நான் யாரை அடிச்சனா அதானே இல்ல முழுச்சனா அதானே இல்ல பொண்ணு புடிச்சன புடிச்சு இழுத்தனா அதானே இல்ல வேறங்க கலவண்டனா கலவண்டனா என்ன செஞ்சேன் என்னையா தப்பு பண்ணேன் நானு ஏயா வேண்டது ஒரு தப்பாயா அதானேயா நீ வாடா நீ அங்க வந்து பேசுறா அப்பள கூட்டி போய்ட்டாங்க சரி கூட்டி போறேன்னு பாருங்க அந்த சர்ஜி சர்ஜி வந்து என்ன செய்றாரு ஏப்பா நீ என்ன தவறு செஞ்ச இந்த மாதிரி விவரத்தை சொன்னேன் சரி நீ எங்க நாட்டு கோலசாமி கேவலப்படுத்தி விட்ட சரி சர்ச்சு சொல்றாரு ஆமா சர்ச்சு சொல்றாரு அட சண்டால தம்பி அந்த ஆள் விரும்பி கும்பிடுவாரோல அதுக்கு மேல கும்பிடுவாரோல கேவலப்படுத்தி விட்ட சரி உனக்கு நானா நீ உடனே தூக்குடா பண்ணிட்டாரு ஐயய்யப்பா என்ன பீ வேண்டது தூக்குல வரோங்களா என்ன கேக்குறீங்க ஐயய்ய அப்ப என்ன மறுநாள் வந்துருச்சு மறுநாள் வந்தேனே அந்த சர்ச்சு கூப்பிட்டு நீ கேக்குறாரு இல்ல கேட்டாரு தம்பி நீ உனக்கு 10 மணிக்கு தூக்கு ஐயய்ய உன் கடைசி ஆசை என்னப்பா புள்ளி கேட்டாரு ஐயய்ய அப்பதான் நான் சொன்னேன் நம்ம தப்பிக்கணுமே ஆமா சார் எனக்கு ஒரு கடைசி ஆசை எனக்கு ஒரு இருக்கு சார் என் குலசாமி என்ன கும்பிடணும் சார் சரி கும்பிட்டு குறிப்பாடு நீங்க தூக்கு தட்டுல போட்டாலும் சரி சரி இல்ல என்ன தூக்கி போட்டு எரிச்சாலும் சரி சரி அப்படி ஒண்ணு என்ன செய்ய சரி கும்பிடுற குலசாமி அப்படினாரு நான் என்ன செஞ்சிருந்தேன் என்ன செஞ்சீங்க ஒரு சின்ன பேப்பர்ல இவங்க இருக்குல்ல மண்டையிலங்க குண்டில வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருச்சு என்ன செஞ்சிருச்சு அரிப்பு கிளம்பிருச்சு அரிப்பு நமத்திருச்சு அரிப்பு நவட்டி அவங்கனால முடியல சரி அப்பதான் அந்த சர்ச்சு கிட்ட சொல்லிருக்கேன் சார் இவனை முதல்ல தூக்கணும் போட்டுங்க இல்லையா ஏன்னு கேட்டா நம்ம சாமிய காட்டி இவன் சாமி கொடூர சாமியா இருக்கும் போல இவன் உடனே போட்டுங்க வேணாம் இவன் நாட்டு கணக்கு விடுங்க அப்ப நான் தப்பிச்சு வந்தவன் எனக்கு நீ தானே சமந்திருக்கே வந்தியாமல அது மாதிரி போட்டி இருக்கிற பொறாம இருக்க கூடாது எதுக்கு சொல்ல வரேன்னா
ஏனா நீங்க படிச்சீங்கனா படிச்சவனுக்கு மரியாதை குடிச்சவனுக்கு மரியாதையா என்னானே படிச்சாலுக்கு தானே மரியாதை நீங்க சொல்றீங்க ஆமா இன்னைக்கு நம்ம நாட்டுல படிச்சவனுக்கு யாருக்குமே இன்னைக்கு மரியாதை கிடையாது என்ன அப்படி சொல்றீங்க சொல்லுங்க பாப்பா அது அர்த்தத்தை இன்னைக்கு குடிச்சவனுக்கு தான் மரியாதை ஐயா நான் போயா நான் படிச்சாலுக்கு தான் மரியாதைன்னு சொல்றேன் அப்படியா இப்ப டபுள் எம்ஏ படிச்சிருப்பான் சரி டபுள் எம்ஏ படிச்சு வேலை இல்லாம என்ன செய்வான் ஊர் ஊரா பயல கொண்டு போய் வேலை தேடி வேலை கிடைக்கலன்னு ரோட்ல பசி மயக்கத்துல நடந்து வந்துட்டு இருப்பான் சரி தள்ளாடிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான் அப்ப வந்து அந்த ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அறுபாடு பிடிக்காது வேகமா வருங்க சரி வேகமா வந்த உடனே என்ன செய்வான் சடக்குன்னு பிரேக் போடுவேன் சரி சடன் பிரேக் ஆமா பிரேக் போட்டு என்ன செய்வேன் அந்த படிச்சவனே என்ன சொல்லுவேன் ஆறா லூசு போல ஐயோ பாக்கிறதுக்கு படிச்ச மாதிரி இருக்க தண்ணியை குடிச்சு ரோட்டு அளக்குறியடா கொஞ்சம் ஓரமா போட லூசு போல ஏ வண்டியில உனக்கு கிடைச்சிச்சா பண்ணுவேன் சண்டான தலைமை அவன் வர்றது பசி மயக்கத்துல வர்றான் சரி வேலை இல்லையே அப்படின்னு வலுத்தரிச்சு போட்டு வர்றான் இவன் வந்து குடிச்சு போட்டு வரணும் சொல்றேன் இவன் குடிச்சு போட்டு வரணும் பைத்தியம் பண்ணி சொல்லுவேன் சரி அதே ஒரு குடியார என்ன செய்வேன் ஒரு ஆப்ப குடிச்சு போட்டு ரோட்டை அளந்து வருவேன் அங்கங்கே தோட்டால போட்டு நப்புல வெளியடிக்க மரியாதை சொல்லல உங்களுக்கு நல்லதுக்குதான் சொல்றேன் குடிக்காதுங்க மாமா இந்த பாட்டுல என்ன போட்டுக்குன்னு கேட்டான் நீயா பண்றியா அப்படின்னு குடி குடிய கெடுக்கும் போட்டுக்கிய மாமா நீ ஏன் மாமா குடிக்கிற அப்படின்னு கேட்டா போடி நம்ம தொப்புளி மகளே குடி குடிய கெடுக்கும் தான் போட்டுருக்கு என்னைக்கு நான் உன் குடிச்சல கெடுக்கும் போட்டுக்காடி அது எப்படியா போடுவாங்க அப்படி நான் அப்படிதான் நீ குடிப்பே அப்படின்னு தெரியுமா மனசு போற போக்க நல்லா நினைச்சு பாக்குறேன் மனசு போற போக்க நல்லா நினைச்சு பாக்குறேன் நினைச்சு பாக்குறேன் நாட்டுக்குள்ள யாரையும் நான் சொல்ல விரும்பல இந்த ஊருக்குள்ள யாரையும் நான் சொல்ல விரும்பல சொல்லுங்க பாப்பா பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பள்ளிக்கூடம் போகாம பாஸ் ஆகணுமா ஆனா சண்டை தலைமை இந்த மூணு வருஷம் யாரு முறைப்படி பண்ணி பாஸ் ஆகுறது இல்ல பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பண்ணி பட்ட வாங்க Thank you.
போக சொல்லணுமா? ஐயே ஐயே.